தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் இந்த காலை செபத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். எனவே ஆண்டவர் கிருபையில் அதிசயங்கள் நடக்கும், ஆண்டவர் பெயரால் ஆசீர்வாதங்கள் நடக்கும். வல்லமையான இறைவன் நமக்கு துணையாய் இருப்பார், அவர் நம்மை வாழ வைப்பார், நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும். எனவே இந்த காலை ஜபத்துல ஒப்பு கொடுங்க, உங்களை முழுமையாய் அர்ப்பணிங்க. குறிப்பா இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் உடல் சுகத்திற்காக ஜபிக்கிற நாள், திரு இருதய ஆண்டவருடைய நாள். எனவே திரு இருதய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நற்கருணை வழியாக ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து வருகின்ற ரத்தத்தினால் நாம் சுகம் அடைய, விடுதலை அடைய, உடல் சுகம் பெற நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். நன்றி ஆண்டவரே, செபத்திற்கு நன்றி, காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி. எனவே உடல் சுகத்திற்காய் ஜெபிக்கிற இந்த நாளிலே அன்பர்களே, திருப்பாடல் 42:3 பைபிள் இருந்தா எடுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, நான் வாசிக்க அதை பின்பற்றுங்கள் அன்பர்களே. திருப்பாடல் 42:3 வார்த்தை, படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். படுக்கையிலே நாம் நோயுற்று இருக்கிற பொழுது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற பொழுது, அதில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது அவர் நமக்கு துணையாயிருப்பார் என்கிறது இறை வார்த்தை. ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பார். நோய் நொடிகளோடு இருப்பவர்களே, உடல் பலவீனத்தோடு இருப்பவர்களே, ஆண்டவர் நமக்கு துணை செய்வார், ஆண்டவர் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார் என்று நான் சொல்லல, இறை வார்த்தை சொல்கிறது திருப்பாடல் 42:3. எனவே நம்பிக்கையோடு இருங்கள். உடல் சுகம் மனசுகம் வேண்டி இருப்பவர்களே, நம்பிக்கையோடு இருங்க, உங்கள் உடல் சுகமாய் நீங்கள் வாழ்வீர்கள். எனவே திருப்பாடல் 42:3, படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்க பெற்று அவர் எழும்படி செய்வார். நோய் நீங்க பெற்று படுக்கையில் நின்று எழும்படி அவர் செய்வார். ஆண்டவர் நம் எழும்படி செய்வார், ஆண்டவர் நமக்கு சுகம் தருவார், ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார். எனவே அன்பர்களே, சுகத்திற்காய் ஜெபிக்கிற வேலையில ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாள் இந்த ஆராதனையில, இந்த ஜபத்தில, இந்த காணொலியில, கமெண்ட்ல நிறைய ஜப கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், தனிப்பட்ட முறையில எனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நேற்றைய தினத்துல கடந்த காணொலியில என்னெல்லாம் கருத்துக்கள் வந்து ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தொடுங்க அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. யார் பெயரெல்லாம் சொல்லி அறிக்கையிட்டார்களோ, குறிப்பாய் ஒரு சகோதரி தன்னுடைய மறைந்த கணவருக்காக, அவர் ஆண்மை இழைப்பதற்காக கேட்டார்கள். எனவே அதை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறார். அவர் நித்திய இழைப்பார்கள் அடைவார்களாக. சுகமில்லாதவர்கள் ஆண்டவரே சுகம் பெறுவார்களாக. பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறார்களே, பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறுவார்களாக. குழந்தைகள் நலம் பெற்று வாழ்வார்களாக. திருமண பாக்கியங்களை அடைவார்களாக. இன்னும் என்னவெல்லாம் வேலைக்காக, வீட்டிற்காக, மன நிம்மதிக்காக என்னவெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, அன்றுவரை நீங்கள் தொடுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. வல்லமையான இறை கிருபையிலே அன்பர்களை சாட்சியமாய் வாழ்வீர்கள். எனவே உங்கள் கருத்துக்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் தாமே, இறைவன் தாமே ஒவ்வொரு கருத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு உங்கள் ஜப விண்ணப்பத்தையும் அவர் தொடுவாராக. எனவே அன்பர்களே, இந்த இறை வார்த்தைக்கு மீண்டு வருவோம். அன்பர்களே, இந்த இறை வார்த்தை 42:3, படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்க பெற்று படுக்கை நின்று அவர் எழும்படி செய்வார், அவர் மீண்டு எழ வைப்பாராம். எனவே உடல் சுகம் இல்லாமல் இருக்கிற பொழுது அன்பர்களே, நல்ல எண்ணங்களை கொண்டு வருவோம். 3 செய்திகளை உங்களுக்கு நான் இன்றைக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நோயுற்று இருக்கிற பொழுது தீய எண்ணங்கள்லாம் வந்துட்டே இருக்கும் பாருங்க, நல்ல எண்ணத்தை கொண்டு வாருங்கள். நல்லது நினைங்க, முதல்ல நீங்க நம்பணும். உங்க ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார், உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தந்து கொண்டு இருக்கிறார், ஆண்டவர் பெயரால் நாம் விடுதலை அடைவோம் என்று நாம் நம்பணும். நோயுற்று இருக்கிற நாம் நம்பணும். நீங்க நம்புங்க, அவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார், நீங்க நம்புங்க, அவர் உங்களுக்கு சுகம் தந்து கொண்டு இருக்கிறார் என்று நீங்க நம்புங்க, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நல்ல சிந்தனைகளை கொண்டு வாங்க. எப்பவுமே நல்ல சிந்தனைகள் தான் ஆசீர்வாதம். அது எந்த நிலையில் இருந்தாலும், நோயுற்று இருந்தாலும், அது உடல் நோயாக இருந்தாலும் சரி, மனநோயாக இருந்தாலும், நல்லதை இணையுங்கள். நல்ல நேர்மறையான சிந்தனைகள், இந்த பாசிட்டிவ் திங்கிங்க வளர்த்து கொள்ளுங்கள் அன்பர்களே. எனவே நல்ல சிந்தனைகளை கொடுங்க அப்பான்னு கேளுங்க. நல்ல சிந்தனைகள் கொடுக்கும் போதே அது சுகம்தான். இரண்டாவது, தீமையான எண்ணங்களை தவிர்க்க அன்பர்கள். அந்த நேரத்தில் தான் பாருங்க, நீங்க உடம்பு சரியில்லாத பொழுதெல்லாம் தோன்றுவது, ஐயோ நம்ம செத்து போயிடுவோமோ, நம்ம உடம்பு சரியில்லை அதனால்தான் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வரலையோ, நம்ம உடம்பு சரியில்லை அதனால தான் இவங்க நம்ம கிட்ட பேசாம போயிட்டாங்களோ,
நம்ம இன்னைக்கு உடல் ரீதியா பலவீனப்பட்டிருக்கிறோம், அதனாலதான் நம்மள அவர்கள் மதிக்கலையோ என்று ஒரு நெகட்டிவ் சிந்தனை எல்லாம், நெகட்டிவ் தாட் எல்லாம், எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் வந்து கொண்டே இருப்பதை உணரல அன்பர்களே. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க நோயுற்று இருக்கிற பொழுது தெளிவாய் செய்ய வேண்டியது நெகட்டிவ் தாட்ஸ், அது உண்மையாக பொய்யாக இருக்கலாம், அது என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அது தேவையில்லை. இந்த நேரத்தில் அந்த தீமையான எண்ணங்கள் எனக்கு சுகத்தை தராது, சுகத்தை தராது. தீய எண்ணங்கள், எதிர்மறை சிந்தனைகள் ஆண்டவருக்கு எதிரானது. ஆக நான் அந்த தீய எண்ணங்களை என் மனதில் வைக்கிற பொழுது அவருடைய சுகத்தை நான் அடைவதற்கு நானே இந்த எண்ணங்களை வைத்து தடை செய்கிறேன். எனவே தீய எண்ணங்களை தவிர்ப்போம் அன்பர்களே, தீய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இறுதியாக வாழ்வில் நடந்த நல்லதை யோசிங்க. அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார் அல்லவா, இன்றைக்கும் சுகம் தருவார். இவர்களுக்கு சாட்சியப்படுத்தினார் அல்லவா, ஏராளமான சாட்சியங்கள் இருக்கிறது, ஏராளம் மனிதர்கள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவர் சுகம் தந்தார், ஆண்டவர் விடுதலை தந்தார், ஆண்டவர் தானே நீங்க நிக்க வைத்திருக்கிறார் என்று ஏராளமான சாட்சிகள் உண்டு. அந்த மாதிரியான சிந்தனைகளை நினைத்து பாருங்க, ஆசீர்வாதம் நம்மதாய் வரும். எனவே மூன்று சிந்தனைகள், ஒன்று நல்லதை யோசிப்போம், இரண்டாவது தீமையை தவிர்ப்போம், மூன்றாவது நடந்த நல்லவற்றையெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சுகத்திற்காய் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு சுகம் தருவார், தெளிவானதை தருவார், உடல் சுகத்தை பெறுவீர்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே நன்றி, இறைவா நன்றி. வெள்ளிக்கிழமை இருதய ஆண்டவரே நீங்க சுகம் தருவீராக. அப்பா உமது பெயரில ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை அடைவார்களாக. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ எனவெல்லாம் சுகம் இன்மையோ கொடுங்க. இது சுகம் பெறுகிற நேரம், இது அபிஷேகம் பெறுகிற நேரம், இது வல்லமை பெறுகிற நேரம். நற்கரணை ஆண்டவர் பெயரிலே நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டிலே நடக்கும். ஆண்டவர் உங்களை சாட்சியப்படுத்துவார். ஆண்டவர் பெயரிலே நீங்கள் சுகமாய் உடல் மன சுகம் பெற்று வாழ்வீர்கள். எனவே சந்தோஷமாக இந்த நாளை தொடங்குங்கள். வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். செபிப்போமாக. இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பிம்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளே, ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள். ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.